சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது மராத்தாஸ், மராத்தியர்கள் அப்படி சொல்லுவோம். மராத்தியர்கள் நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்ல கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வியுமே ஒரு முக்கியமான பாடமாக இருக்குது. நம்ம மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிரிவாக பிரிக்கலாம். மராத்தியர்கள் வரலாறு படிக்கிறதுக்கு நம்ம மூணு பிரிவாக பிரிச்சுக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சிவாஜி, இவர் தனியாக பார்க்குறோம். இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது மராத்தியர்களை சிவாஜி பார்க்க போகிறோம். இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா 1627 1680 வரை சிவாஜி. வேறு என்ன இருக்கிறான், வேறு என்ன பார்க்கணும் மராத்தியர்களை பார்த்தீங்கன்னா, பேஷ்வாக்களை ஆட்சி பார்க்கணும். பேஷ்வாக்கள் அவங்கள பற்றி பார்க்கணும். பேஷ்வாக்கள் மற்றும் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், ஆங்கிலேய மராத்திய போர்கள், இது ஒரு தனி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஆங்கிலேய மராத்திய போர்கள், மராத்திய போர்கள், இது ஒரு தனி டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பெரிய டாப்பிக்காக இருக்குது போர்கள். இது பீரியட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷ்வா ரூல் 1713 ஆரம்பிக்கும், 1818 முடியும். செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் முடியும். ஓகே, பேஷ்வாக்கள் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மராத்தியர்கள் பார்க்கணும். ஆக மூணு பாடமாக படிச்சுக்கலாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் மராத்தியர்கள். தமிழ்நாட்டையும் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, லெங்கோஜிலிருந்து ஆரம்பிச்சு 1784 ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஆமாம், 1784 ஆரம்பிச்சு 1832 வரைக்கும் இருப்பான். சொல்லப்போனால் 1774 ஆரம்பிச்சோம், 1774 1832 வரைக்கும் தமிழ்நாட்டில் மராத்தியர். ஆக மூன்று பிரிவாக பிரித்து நம்ம மராத்தியரை பார்க்கணும். மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு பெரிய போர்ஷனாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுங்க அப்படின்றதாக நம்ம பிரித்து பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டால் சிவாஜி. கொஷின் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா சிவாஜி தான் கொஷின் ஏரியாவாக இருக்கிறாரு. அப்போ மராத்தாஸ் சிவாஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மராத்தியர்களை யாரை பற்றி பார்க்க போகிறோம், சிவாஜியுடைய பீரியடில் பார்க்க போகிறோம். சத்ரபதி சிவாஜி அல்லது சிவாஜி அப்படின்ட்டு இவரை பற்றி நம்ம சொல்கிறோம். சிவாஜி, ஸோ சிவாஜி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் மராத்தாஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத முதல் பாடம். அவருடைய சாதனைகள் என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மராத்தாஸ் வாழ்ந்த பகுதி இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, இன்றைய மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா, மகாராஷ்டிரா பகுதி. மகாராஷ்டிரா மற்றும் வட கர்நாடகா பகுதியில் தான் மராத்தாஸ் ஆட்சி பண்ணாங்க. மராத்தியர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீரியட் நம்ம சிவாஜியுடைய காலமாக பார்த்தோம் இல்லையா, அந்த 16 நூற்றாண்டை பார்த்தாலும் 1627 1680 வரையிலான காலம் தான் சிவாஜியுடைய காலம். வீர சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அவருடைய காலம் இந்த காலம் தான். அப்போ இது பார்த்தீங்கன்னா 17வது நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள் இந்த மகாராஷ்டிரா பகுதியைச் சேர்ந்த சன் ஆஃப் சைடு மண்ணின் மைந்தர்கள் தான் மராத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய இவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீர போர் பரம்பரையாக தங்களை சொல்லிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொரில்லா போர் முறை அப்படின்ற ஒரு போர் முறையை தங்களுடைய மெத்தடாக வச்சுட்டு இருப்பாங்க. கொரில்லா போர் முறையை பின்பற்றக்கூடிய படை வீரர்கள், போர் வீரர்கள் தான் அந்த மராத்தியர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாமினி சுல்தானியை பார்த்தீங்களா. பாமினி சுல்தானியத்தில் என்ன பண்ணோம், ஒரு 5 தக்கான சுல்தான்களாக அவங்க உடஞ்சி பிரிஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷியாம் அரசர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. யார், இந்த மராத்தியர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பகுதி ஃபுல்லாக முஸ்லீம் ராஜ்யங்கள் தான், 5 தக்கான முஸ்லீம் ராஜ்யங்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட படை வீரர்களாக யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மராத்தியர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷியா அரசர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்துருக்கீங்க. அப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இவங்களுக்காக சண்டை போட்டவங்க மராத்தியர்கள் தான். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த முகலாயர்களுக்கு இந்த தென்னிந்திய பகுதிக்காகவே மராத்தியர்கள் மற்றும் இந்த ஷியா அரசர்கிட்ட செலவு பண்ணுறதுக்காகவே எக்கச்சக்க செலவாகும். முகலாயர்களுடைய கருவூலமே காலியாச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ மராத்தியர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கொரில்லா போர்முறை தான், மலைகளில் ஒளிஞ்சிப்பாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதிகள் வட கர்நாடக பகுதியிலிருந்து மகாராஷ்டிரா பகுதி குஜராத் பகுதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தொடருது, அந்த பகுதியில் ஒளிஞ்சிப்பாங்க. இவங்களுடைய பலமே என்னென்னு கேட்டிங்கன்னா, கோட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் கோட்டைகளை தங்களுடைய பெருமையாக கருதுவாங்க, கோவில் மாதிரி கருதுவாங்க. ஏன் கோட்டைகள், ஜாவலி கோட்டை, ராய்கர் கோட்டை, தோர்னா கோட்டை,
பிரதாப்கர் கோட்டைன்னு எக்கச்சக்க கோட்டைகள், புரந்தர் கோட்டைன்னு எக்கச்சக்க கோட்டைகள், கோட்டைகளை தான் நம்மளுடைய பெருமைகளாக மராத்தியர்கள் கருதுவாங்க. இப்படிப்பட்ட மண்ணின் மைந்தர்களாக தான் மராத்தியர்கள் இருக்காங்க. இவங்களிடையே ஒரு எழுச்சிக்கு முக்கிய காரணமாக சிவாஜியை தான் வரலாறு குறிப்பிடுறாங்க. அப்போ இதுக்கு முன்னால் கொஞ்சம் முன்னோக்கி போனோம்னு பார்த்தீங்கன்னா, பக்தி இயக்கம் இந்த பீரியடில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க டெல்லி சுல்தானியமாகட்டும், அடுத்து பின்னால் முகலாளருடைய கட்டுப்பாட்டுக்கு வருது, ஆக எல்லாமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ராஜ்யங்களாக இருக்கு இல்லையா. அப்போ இந்து மதத்தை ரிவைவல் பண்ணுறதுக்காக பக்தி இயக்கம் மகாராஷ்டிராவில் மிக தீவிரமாக பரவு. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் பக்தி இயக்கம் முக்கியமான தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏக்நாத் மகாராஷ்டிராவில் பக்தி இலக்கியத்தின் தாக்கத்தை உருவானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஏக்நாத், அப்புறம் யாரு துக்காராம் மற்றும் ராம்தாஸ் ஆகிய மூன்று பேரை சொல்லுவாங்க. குரு சாம்ராட் ராம்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமானவர் ராம்தாஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி தன்னுடைய குருவாக இவரை தான் சொல்கிறாங்க. சிவாஜியுடைய குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமய குருவாக இந்த ராம்தாஸை தான் சொல்கிறாங்க. அப்போ பொதிந்திருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சாம்ராஜ்யங்களிடையே மீண்டும் இந்து மதத்தை ரிவைவல் பண்ணுறதுக்காக, இந்து மத எழுச்சிக்காக என்ன பண்ணுறாங்க, பாடுபட்ட மகாராஷ்டிரா பகுதியைச் சேர்ந்த பக்தி இயக்கம், பக்தி இயக்கத்தின் தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க மூணு பேர். இதில் முதன்மையானவர் சிவாஜியுடைய குருவாக கருதப்பட்ட குரு சாம்ராட் ராம்தாஸ் என்பவர், அதுதான் சிவாஜியுடைய குருவாக அறியப்படுறார். ஆக்சுவலாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கங்கள்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராமணியம், பிராமணத்துவம் சார்ந்ததாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வரலாறுகளை நிறைய பகுதியில் பார்க்குறோம். ஆனால் மகாராஷ்டிராவில் மட்டும் பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கம் வந்து பிராமணத்துவம் சார்ந்தது அல்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே மட்டும் என்னதில்லை, பிராமணத்துவம் சார்ந்ததாக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சார்ந்ததாக இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு வரலாற்று ஆய்வாளர், பின்னால் நீதிபதியாக பணியாற்றிய எம்ஜி ரானடே. என்ன சொல்றாரு, இந்த காலத்திய பக்தி இலக்கியம் பக்தி இயக்கம் மகாராஷ்டிரா பகுதியில் பிராமணத்துவம் சார்ந்ததாக இல்லை, பிராமண தலைவர்களால் முன்னெடுத்து செல்லப்பட்டதாக இல்லை அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொன்னதாக புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. யார் அவர், எம்ஜி ரானடே. அப்போ இப்படி தான் மகாராஷ்டிரா சமூகம் இருக்குது. மராத்திய இனக்குழுக்களுடைய சமூக அமைப்பு முறை இருக்குது. போர் வீரர்கள், கொரில்லா போர் முறை, கோட்டைகளை தங்களுடைய கௌரவமாக கருதுறாங்க, மலைகளில் பதுங்கியிருந்து சண்டை போடுறாங்க, மொகலாய கருவூலத்துக்கு பெரும் சேதத்தை உண்டு பண்ணுறாங்க, கருவூலத்தையே காலி பண்ணுற அளவுக்கு ஷியாரசர்கள்ட்ட படைப்பிரிவாக பிரிஞ்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்து ரிவைவலிசத்துக்காக இந்த காலகட்டத்தில் பக்தி இயக்கம் பரவுது. மூன்று முக்கிய தலைவர்கள் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் இந்து மதத்தை புனரமைப்பு அந்த மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறாங்க. இந்து மதத்தை மீண்டும் பரவுவதற்கு, இந்துத்துவத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னோடியாக இருக்கிறாங்க. அப்போ இதில் ராம்தாஸை தன்னுடைய குருவாக யார் ஏற்றுக்கிறா, சிவாஜி ஏற்றுக்கிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கம் எங்கே, மகாராஷ்டிராவில், மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கம், மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கம் பிராமணத்துவம் சார்ந்ததாக இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. யார், எம்ஜி ரானடே, நீதிபதி எம்ஜி ரானடே அப்படின்ட்டு சொல்கிறான், நீதிபதி எம்ஜி ரானடே. அப்போ இந்த ராம்தாஸ் அந்த இந்து சமய மறுமலர்ச்சிக்காகவும் மராத்தியருடைய பெருமைக்காகவும் ஒரு இந்த காலகட்டத்தில் ராம்தாஸ் முன்மொழிந்தது போல ஒரு வீரன் உருவாகிறான். அவன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி அப்படின்ட்டு வரலாறு சொல்கிறாங்க. ஸோ சிவாஜி, ஸோ பிறந்தது 1627. சிவாஜியுடைய வரலாறு முந்தைய விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். இப்போ சிவாஜியை பற்றி பார்க்க போகிறோம். மராத்தியர்களுடைய முதன்மையான முக்கிய அரசர், எந்த காலகட்டத்திலும் மராத்தியர்கள் இவரை தான் தங்களுடைய தலைவராக முன்னெடுத்து வைக்கிறாங்க. சிவாஜி, சிவாஜி பிறந்தது அவரை பற்றிய தகவல்கள் பாருங்க, 1627 சிவ்நேர் அப்படின்ற இடத்துல பிறகுறார். சிவ்நேர் சில நேரங்கள் என்ன சொல்லணும்னா தமிழில் சிவநேரி அப்படின்ட்டு கொடுப்பாங்க. ரெண்டு ஒன்று தான், சிவ்நேர், சிவநேரி கோட்டை அப்படிலாம் கொடுப்பாங்க. சிவ்நேர் அப்படின்ற இடத்துல பிறகுறார். அவருடைய பெற்றோர் பாருங்க, அதை கேட்பாங்க, பெற்றோர் யாரு, தந்தை, தந்தை பேர் கேட்பாங்க, எல்லாம் கேட்டிருக்காங்க. ஷாஜி போன்ஸ்லே அப்படின்றது அவருடைய தந்தையோட பேர், ஷாஜி போன்ஸ்லே. தாய் ஜிஜா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் யாரு, ஜிஜா பாய் பாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லேக்கு இரண்டு மனைவியர், ஒன்று ஷாஜி அந்த ஜிஜா பாய், ஒன்று பார்த்தீங்கன்னா துக்கா பாய்னு ஒரு அம்மா உண்டு. சிவாஜியுடைய சிற்றன்னை துக்கா பாய். சிவாஜிக்கு என்ன வேணும், சிற்றன்னை வேணும். அப்படியே ஷாஜி போன்ஸ், தந்தையாரு ஷாஜி போன்ஸ். வேற என்ன தகவல்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஷாஜி போன்ஸ் இருக்காரு பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய மரபு, அந்த மரபை பற்றியும் கொடுக்குறாங்க.
உடைய தாய் வழி மரபு மற்றும் தந்தை வழி மரபு ரெண்டை பத்தியும் தகவல்கள் கொடுக்குறாங்க. தாய் வழி மரபு என்ன சொல்றாங்கன்னா தேவகிரி யாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தேவகிரி யாதவ மரபை சேர்ந்தவர் தான் சிவாஜி மற்றும் ஷாஜி வம்சுடைய முன்னோர்கள், தாய் வழி முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தந்தை வழி முன்னோர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேவார் பகுதியை ஆண்ட ராஜபுத்திர இனத்தான சிசோடியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேவார் சிசோடியர் சிவாஜியுடைய தாய் வழி சிவாஜிங்கள அவருடைய ஷாஜி போன்ஸ்லேயே தான் கொடுக்குறாங்க. இல்லை முன்னோர்கள் அவ்வளோ ஷாஜி போன்ஸுடைய தாய் வழி மரபு தேவகிரி யாதவர் ஆகவும் தந்தை வழி மரபாக மேவார் சிசோடியராகவும் தகவல்களை கொடுக்குறாங்க. அப்போ சிவாஜியுடைய தந்தை ஷாஜி போன்ஸ்லே யார் அவர்? தாய் சீஜாபாய்னு பார்த்தோம், சிற்றணி துக்காபாய் அப்படிலாம் பார்க்கணும் சிவாஜியை பொறுத்தவரைக்கு. இந்த ஷாஜி போன்ஸ்லே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாஜி போன்ஸ்லேயை பொறுத்தவரை இவர் ஒரு ஜாகிர்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜமீன்தார் இருந்துக்கிறார், ஜாகிர்தாரர் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஜாகிர்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே பகுதி ஜாகிர்தார், மகாராஷ்டிராவில் புனே, மும்பை எடுத்து இன்னைக்கு பெரிய நகரமாக இருக்கு புனா, அல்லது புனேன்னு சொல்றோம். அந்த பகுதியுடைய ஜாகிர்தாராக யார் இருக்கிறார்? ஷாஜி போன்ஸ்ல இருக்கிறார். அப்போ இவர் ஒரு இடத்துல ஒர்க் பண்றார், யாருன்னு கேட்டீங்கன்னா தொடக்கத்துல அகமது நகர், அகமது நகர் நிஜாம் ஷாக்கள்கிட்ட ஒர்க் பண்ணார். அகமது நகர் நம்ம பார்த்தோம், பாமினி சுல்தானியம் ஐந்தாக உடைந்த போது அகமது நகர் பகுதி ஆட்சி செய்தவர்கள் நிஜாம் ஷாக்கி மரபை சேர்ந்தவர், அவங்ககிட்ட ஒர்க் பண்றாரு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாலிக் ஆம்பர்னு ஒரு படைத்தளபதி இருக்கார், அவரின் கீழ் ஒர்க் பண்றார். அபிசீனி அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிக் ஆம்பருடைய கதை அகமது நகர் சுல்தான்கள்ட்ட, அகமது நகர் சுல்தான்களிடம் பணிபுரியக்கூடிய மாலிக் ஆம்பர் என்று சொல்லக்கூடிய அபிசினிய நாட்டைச் சேர்ந்த ஒரு அடிமை, ஒரு தலைவராக படைத்தளபதியாக மாலிக் ஆம்பர் இருந்தார். அவரின் கீழ் யார் ஒர்க் பண்றா? ஷாஜி ஒர்க் பண்றாரு. ஷாஜி போன்ஸ்லே யாரின் கீழ் ஒர்க் பண்றாரு? இந்த மாலிக் ஆம்பரின் கீழ் ஒர்க் பண்றாரு. அகமது நகரை ஆண்ட அந்த சுல்தான்கள் அவருடைய படைத்தளபதியான மாலிக் ஆம்பரின் கீழ் பணிபுரியக்கூடிய ஒரு பணியாளர், ஒரு ஜாகிர்தார் யாரு? ஷாஜி போன்ஸ்லே. அப்ப இவர் அங்க போயிடுறாரு. புனேயில தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் விட்டு போயிறார். யாருடைய பாதுகாவலின் கீழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் அப்படின்ற ஒருத்தர் கேட்பாங்க. தாதாஜி கொண்டதேவ் யார்? இவர் சிவாஜியுடைய பாதுகாவலர், பாதுகாவலர் மட்டும் இல்ல காப்பாளர், ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம். குருன்னா ராமதாஸ் சொல்றோம், பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம். இவர் சிவாஜிக்கு அனைத்து போர்க்கலைகளும் கற்றுக் கொடுத்தவர், குதிரையேற்றம் உள்ளிட்ட போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்த குரு யாரு? தாதாஜி கொண்டது. ரொம்ப கேட்பான். அப்ப பாருங்க, சிவாஜியுடைய தந்தை ஒரு ஜாகிர்தாரர், ஆனாலும் என்ன பண்றாரு? பணிக்காக அகமது நகர்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மாலிக் ஆம்பர்ட்ட ஒர்க் பண்றாரு. அப்ப அவருடைய இன்னொரு மனைவியை தான் கூட்டு போயிறார். சிவாஜியும் அவருடைய தாயான ஜீஜாபாயும் எங்க விட்டு போயிறார்? பாதுகாவலாக புனேல தன்னுடைய ஒரு வீரரான தாதாஜி கொண்ட பொறுப்புல விட்டுட்டு இவர் அங்க போயிறார். அப்போ முழுக்க முழுக்க சிவாஜியை வளர்த்தெடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா தாதாஜி குண்டதேவ் அப்படின்றவர் தான். இவர் தான் பூனையை நிர்வகிச்சுட்டு சிவாஜியை போர்க்கலைகளை ஊட்டி வளர்த்தவர் யார்? இந்த தாதாஜி குண்டதேவ். இப்படிதான் போயிட்டு இருக்கு. பின்னாடி ஷாஜி போன்ஸ்ல என்ன பண்றாருன்னா பிஜப்பூர் சுல்தான் விளைவிச்சார். பிஜப்பூர் தொடக்கத்துல அகமது நகர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பின்னால அகமது நகரும் பிஜப்பூர் சுல்தானுடைய கட்டுப்பாடுல வந்தாலும் ஷாஜி போன்ஸ்ல அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ சிவாஜி 1627 சிவநேயர்கள் பிறக்கக்கூடிய சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா சின்ன வயசுல ரொம்ப துருதுருன்னு இருக்காரு. மராத்திய இளைஞர்களை திரட்டி என்ன பண்ணாரு? ஒரு சின்ன சின்ன கோட்டைகளை பிடிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு. இளம் வயதுல என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன், மராத்தியர்களுக்கு கோட்டை என்பது ஒரு ஒரு கௌரவமிக்க விஷயம். அதைத்தான் தங்களுடைய வீர ஒரு சாதனையாக சொல்கிறாங்க. கோட்டைகளை பிடிப்பது அவங்களுடைய வரலாறு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு? கோட்டைகளை பிடிக்கிறத வழக்கமாக கொண்டுட்டு இருக்காரு. முதன் முதலாக அவர் பிடித்த கோட்டை 1646 ஒரு கோட்டையை பிடிக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா தோர்ணா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. தோர்ணா கோட்டை அது பிடிக்கிறார். பக்கத்தில் ராய்கர் கோட்டை பிடிக்கிறார். நடந்தது பார்த்தீங்கன்னா 1646 தோர்ணா கோட்டை, ராய்கர் கோட்டை, புரந்தர் கோட்டை, கல்யாண கோட்டைலாம் சொல்லுவாங்க. இந்த கோட்டைகள்லாம் அவர் விஷயம் பிடிக்க ஆரம்பிக்கிறார். புரந்தர், கல்யாண் கோட்டை இதெல்லாம் பிடிக்கிறார். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராய்கர், ராய்கரை சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டினா ராய்கர் தான் பின்னால் அவங்களுடைய தலைநகரம், மராத்தியருடைய தலைநகரமாக ஹெட் குவார்டர்ஸ் கேபிட்டலாக என்ன இருந்துச்சு? ராய்கர். சிவாஜியுடைய தலைநகரமாக ராய்கர் தான் வச்சுருந்தேன். இப்போ 1646 கிட்டத்தட்ட 19 வயசு தான். 4 முக்கிய கோட்டைகள் இல்லை, தோர்ணா கோட்டை மற்றும் ராய்கர் கோட்டை, ஆகிய 2 கோட்டைகளும் பிடிக்கிறாரு. பிடித்த ஆண்டு 1646.
பின்னால் 1647 தந்தையுடைய ஜமீனான பூனா கிடைக்கிறது அவருக்கு. ஏற்கனவே தாதாஜி கொண்டதை இறந்துடுறாரு. அப்போ பூனா என்ன பண்ணுறாங்க, பூனாவை நீ நிர்வாகம் பண்ணு அப்படின்ட்டு அவங்க தந்தை வந்து என்ன பண்ணுறாரு, சிவாஜியை கொடுத்துறாரு. 1647 பூனா சிவாஜிக்கு கிடைக்குது. அப்போ இந்த பீரியடில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, பீஜப்பூர் சுல்தான் வந்து இந்த கோட்டைகளை யாரோடது, பீஜப்பூர் சுல்தானோடது. பாருங்கள் ஒரு விஷயம் என்ன, அவங்க அப்பா ஒர்க் பண்ணுறது பீஜப்பூர் சுல்தான்கிட்ட ஒர்க் பண்ணுறது, இவர் பீஜப்பூர் சுல்தானுடைய கோட்டைகளை பிடிக்கிறார் சரிங்களா. அப்போ என்ன ஆகும், அவங்க அப்பாவுக்கு தர்ம சங்கடமாக போகும். பீஜப்பூர் சுல்தான் அவர் அப்பாவை கண்டிக்கிறார், அவங்க பையன் வந்து என்ன பண்ணுறாரு, என் பகுதியில் உள்ள கோட்டைகள்லாம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வான் பண்ணுறாரு. பின்னால் அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு, சிவாஜியை கண்டிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள், 1647 பார்த்தீங்கன்னா 1657 வரை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் எந்த செயலையும் ஈடுபட மாட்டார் சிவாஜி வந்து. பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் கோட்டைகளை பிடிக்கிறதுல கவனம் செலுத்த மாட்டார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தந்தையை யார் எச்சரிக்கா, பீஜப்பூர் சுல்தான் எச்சரிக்கிறாரு, அதனால் எந்த நடவடிக்கையில் ஈடுபடலை. பின்னாளில் பாருங்கள், 1657 அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கோட்டைகளை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜாவடி கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டையை பிடிப்பார். 1657 ஜாவடி கோட்டை, இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா பிரதாப்கர் ஜாவடி அப்படின்ற இடத்த பிடிப்பார். அது கட்டப்பட்டதுனா பிரதாப்கர் கோட்டை, இது ஒரு முக்கியமான கோட்டை, பிரதாப்கர் கோட்டை அப்படின்ற கோட்டை. அப்போ பீஜப்பூர் சுல்தானுக்கு கோபம் வரும், சும்மா இருப்பாரா பீஜப்பூர் சுல்தான், அப்போ ஒரு படை தளபதி அதுக்காக ரெடி பண்ணுறாரு. 1659 முக்கியமான சம்பவம், அப்சல் கான் அப்படின்ற ஒரு படை தளபதி வர்றார். யார் இந்த அப்சல் கான் அப்படின்னா, பீஜப்பூர் சுல்தானால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு படை தளபதி அப்சல் கான். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் சரிங்களா, மலைகளில் பதுங்கி இருக்கக்கூடிய ஏழியை சங்கிலியாக கட்டி இழுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு சவால் விடுவார். பீஜப்பூர் வந்து கிளம்புறப்ப சொல்லுவார் சிவாஜியை பற்றி, மலைகளில் பதுங்கி இருக்கக்கூடிய எலி அவனை என்ன பண்ணுறான், நான் சங்கிலியை போட்டு இழுத்துட்டு வரேன், கட்டி இழுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லுவார். சொன்னவர் யார், அப்சல் கான். மலையில் பதுங்கி இருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து வருவேன் அப்படின்ட்டு சவால் உரைத்தவர் யார், இவர் தான். சங்கிலியால் கட்டி இழுத்து வருவதாக சவால் விடுறார், இழுத்து வருவேன் சொன்னது யாரு, இந்த அப்சல் கான். சொல்லிட்டு சிவாஜி மீதான படையெடுப்பை மேற்கொள்கிறாரு. பட் ஆனால் என்ன பண்ண முடியல, முற்றுகையிடுறார். சிவாஜியுடைய கோட்டைகளை முற்றுகையிட்டு தங்கியிருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறார் சிவாஜி, புலி உடை அணிந்து என்ன பண்ணுறாரு, புலி நகம், நகத்தால் என்ன பண்ணுறாரு, அவனை கித்தி குத்தி கிழிச்சு என்ன பண்ணுறாரு, அப்சல் கானை படுகொலை பண்ணிடுறார். இப்போ இதான் ஒரு பெரிய வீரச் செயலாக மராத்தி இளைஞர்கள்ட்ட பார்க்கப்பட்டது. புலி நகத்தால் குத்தி கொள்கிறார் யாரை, பீஜப்பூர் மன்னரால் அனுப்பி வைக்கப்பட்ட படைத்தளபதியான அப்சல் கான். இது சிவாஜியுடைய வீர சம்பவம். அப்போ என்னது, சிவாஜியுடைய புகழ் அந்த மராத்திய பகுதிகள் முழுக்க பரவ ஆரம்பித்து நிறைய இளைஞர்கள் சிவாஜியுடைய படையில் இணைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரும் தலைவராக சிவாஜி பார்க்கப்படுறார். இது நடந்த ஆண்டு 1659. அப்போ என்ன ஆகுது, பீஜப்பூர் சுல்தான் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சார், இனிமேல் நம்மளால் சிவாஜி ஒன்றும் பண்ண முடியாது, அவன் கோட்டைகள் அவன் சமயம் இருக்கட்டும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத முடிவுக்கு வந்துடுறார். இந்த பீரியடில் தெற்குல பிரச்சனை இல்லை, வடபகுதியிலிருந்து ஒரு பிரச்சனை வருது. யார், அவுரங்கசீப் முகலாய பேரரசு. தென்பகுதியான பீஜப்பூர் மன்னர் ஒத்துக்கிறாரு, ஆனால் முகலாய பேரரசரான அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இது பிடிக்கலை. அவுரங்கசீப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1658 மன்னர் ஆகிறார் அவுரங்கசீப். அவுரங்கசீப்பை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அவர் தக்கான ஆளுநராக இருந்தார். அவருடைய தந்தை ஷாஜகான் காலத்தில் தக்கான ஆளுநர், டெக்கான் என்று சொல்லக்கூடிய தென்னிந்தியாவை நிர்வகித்த ஆளுநர். அந்த பகுதியில் தான் எல்லாமே இருக்குது, என்ன இருக்குது, பீஜப்பூர், ஆந்திரா, கோல்கொண்டா, இந்த மகாராஷ்டிரா பகுதிகளில் அவருடைய கட்டுப்பாடுலாம் இருந்துச்சு. அப்போ அவருக்கு இந்த பகுதி மேலே எப்போவுமே ஒரு கண். அப்போ மராத்தியர்களையும் பீஜப்பூர் சுல்தானியத்தையும் அடக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இந்த பீரியடில் ஒரு சிவாஜி ஒரு பெரிய வீரனாக வளர்ந்து வர்றது அவருக்கு பிடிக்கலை. மன்னராகிறார் 1658 தக்கான ஆளுநராக, இளவரசாக இருந்தவர் 1658 மன்னராகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, சிவாஜிக்கு எதிராக ஒரு பெரிய படை தளபதியை தக்கான ஆளுநராக நியமிக்கிறார். அதே ஆண்டு அவருடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷேஸ்தகா. சேஷ்டகானை தக்கான ஆளுநராக நியமித்தது யாரு, அவுரங்கசீப். 1659 இவர் என்ன பண்ணுறாரு, சிவாஜிக்கு எதிராக படையெடுத்து அனுப்புகிறார். சண்டை நடந்த இடம் பூனா. அப்போ பார்த்தீங்கன்னா மலைகளில் பதுங்கி இருந்த சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 400 பேர் புடைசூழ திருமண குழு மாதிரி போயிடுறாரு. திருமண கோஷ்டி மாதிரி என்ன பண்ணுறாரு, பூனா பகுதிக்கு அப்படியே போகிறார்.
கொரில்லா போர் முறையிலையா நேரடியாக தாக்க மாட்டாங்க. திருமண குழு போல் வேடமிட்டு அந்த பூனா பகுதிக்கு போய் என்ன பண்ணுறாங்க, போய் அங்கே போய் இவங்களோட ஒரு கிளாஷ், சேஷகனோட சண்டை. சண்டையில் என்ன ஆகுது, சேஷகனுடைய கட்டை விரல் துண்டிக்கப்பட்டு அவர் தப்பிச்சு ஓடுகிறார். போரில் சேஷகனுடைய மகன் கொல்லப்படுகிறான், அப்போ அவர் தப்பிச்சு ஓடுகிறார். அப்போ அவுரங்கசீப்பினால் அனுப்பி வைக்கப்பட்ட சேஷ்டகானாலே ஒன்றும் பண்ண முடியல. அவுரங்கசீப்பால் அனுப்பி வைக்கப்பட்ட சேஷ்டகானாலே என்ன பண்ண முடியல, சிவாஜியை தோற்கடிக்க முடியல. ஸோ ரெண்டு வெற்றிகள், பெரும் புகழ் தேடி வருது சிவாஜியை பொறுத்தவரைக்கும். அப்போ என்ன ஆகுது, 1663 சேஷ்டகான் நீ தக்கான ஆளுநர்ல திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் ஒரு முக்கியமான நபரை தக்கான ஆளுநர் இந்த பகுதிகள் இந்த பிராந்தியத்துக்கான ஆளுநராக நியமிக்கிறார். யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாசன். மூவாசன் யார் அவரு, அவுரங்கசீப்புடைய பையன், இளவரசர் மூவாசன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, முதலாம் பகதூர் ஷா. அவருடைய பையனை என்ன பண்ணுறாரு, தக்கான ஆளுநராக நியமிக்கிறார். சேஷ்டகானை தூக்கிட்டு தன்னுடைய மகனான இளவரசர் மூவாசம் என்று சொல்லக்கூடிய முதலாம் பகதூர் ஷாவை தக்கான ஆளுநராக நியமிக்கிறாரு. இன்னும் சிவாஜி தோற்கடிக்கப்படணும்னா தன்னுடைய மகனுக்கும் இழுக்கு, தனக்கும் இழுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய படைத்தளபதி அனுப்பி வைக்கிறாரு. ஆண்டு 1665 ராஜா ஜெய்சிங் என்பவர் பாருங்க, ராஜா ஜெய்சிங், ராஜா ஜெய்சிங் வர்றார். அவர் பார்த்தீங்கன்னா முகலாயருடைய படையில் பணிபுரிந்த ஒரு ராஜபுத்திர மன்னர், ராஜபுத்திர படைத்தளபதி ராஜா ஜெய்சிங் வர்றாரு. அவர் என்ன பண்ணாரு, சிவாஜியை சுற்றி வளர்த்துறார். சிவாஜியுடைய கோட்டைகள் சுற்றி வளைக்கப்பட்டது. பெரிய படை இல்லையா, சிவாஜி குறைந்தபட்ச வீரர்களை கொண்டவர், ஆனால் முகலாய படை பெரிய படை. அப்போ சிவாஜியுடைய கோட்டையை சுற்றி வளர்த்துறாரு ராஜா ஜெய்சிங். வேற வழியே இல்லை சிவாஜி, சரியா சரணடைஞ்சிடறாரு. அப்போ இவர் இந்த ரெண்டு பேரு கிடையில June 11, 1665 உடன்படிக்கை கையெழுத்தார். அந்த உடன்படிக்கைக்கு புரந்த உடன்படி வரலாறு ரொம்ப கேட்பாங்க, டிஎன்பிசியாகட்டும் டெக்லே ஆகட்டும் இதை ரொம்ப கேட்டிருக்காங்க. புரந்த உடன்படிக்கை எந்த ஆண்டு கையெழுத்தாயிற்று, 1665 எந்த இருவரிடையே, முகலாய படைத்தளபதி அவுரங்கசீப் அனுப்பி வைத்த படைத்தளபதியான ராஜா ஜெய்சிங் மற்றும் சிவாஜி இடையே. போரில் வெற்றி பெற்றது யாரு, முகலாயர்கள் முற்றுகை. உண்மையை சொல்ல போனால் சிவாஜி இந்த போரில் இந்த ரெண்டுலையும் வெற்றி பெற்றாரு, இல்லை சமாளிக்க முடியல, சரண்டர் ஆயிடுறார். அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை பேர் என்னது, புரந்தர் உடன்படிக்கை. புரந்தர் உடன்படிக்கை முடிவில் சிவாஜி தன்னுடைய கைவசம் இருந்த 35 கோட்டைகள் 25 கோட்டைகளை கொடுத்துட்றார் முகலாயர்கள்ட்ட. ஒரு விஷயம், இப்போ போரில் தோத்து போகிறார், முற்றுகையை சமாளிக்க முடியல, முகலாயருடைய முற்றுகையை சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, உடன்பாட்டுக்கு தயாராகிறார். தன்னுடைய கோட்டைகள் 25 முகலாயர்களுக்கு கொடுத்துறார். ஒன்று ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகலாயர்களுடைய மன்சப்தாரி முறையை ஏற்றுக்கிறார். மன்சப்தாரி, ஆமாம், முகலாய படையில் உள்ள குதிரைப்படை சேவை தான் மன்சப்தாரி. அப்போ மன்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு 5000 குதிரைகளை இவங்க பாதுகாக்கணும். முகலாய அரசர்கள் படை கூப்பிட்டாங்கன்னா இவங்க அந்த முகலாய அந்த 5000 குதிரைப்படையோட கிளம்பி என்ன பண்ணணும், முகலாயர்களுக்காக சண்டை போட போகணும். இந்த கான்செப்ட் பேர் தான் மன்சப்தாரி முறை, அக்பர் காலத்திய மன்சப்தாரி முறை. அப்போ முகலாயருடைய பணி, முகலாயர்களுக்கு கீழே வேலை பார்க்குறது தான் கான்செப்ட். மன்சப்தாரின்றது ஒரு கௌரவ பதவி அவரிடம். அப்போ சிவாஜிக்கு மன்சப்தாரி ஸ்டேட்டஸ் கொடுக்குறதா சொன்னாங்க. அப்போ சிவாஜி வந்து என்ன சொல்கிறாரு, என் பேர் வைக்க வேண்டாம், என்னுடைய பையன், என்னுடைய மகன் பேர் என்னது, சாம்பாஜி, சாம்பாஜியுடைய பேரில் மன்சப்தாரி ஸ்டேட்டஸை வைங்க அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுறாரு. அப்போ திணிக்கப்பட்ட உடம்புடைய கோட்டைகளை பிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, மன்சப்தாரி ஸ்டேட்டஸ் ஏற்றுட்டு என்ன பண்ணோம், முகலாயர்களுக்காக நீங்கள் பீஜப்பூர் சுல்தான் கூட சண்டை போடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ மன்சப்தாரி முறை திணிக்கப்பட்டு சிவாஜிக்கு பதிலாக யார் மீது மன்சப்தாரி முறை திணிக்கப்பட்டது, சாம்பாஜி மீது திணிக்கப்பட்டது. இதுதான் புரந்தர் உடன்படிக்கூடிய முக்கிய அம்சங்கள். ஆண்டு 1665 யாருடன் பண்ணிக்கிறாரு, ராஜா ஜெய்சிங்கோட பண்ணிக்கிறாரு. புரந்தர் உடன்படிக்கை சிவாஜி செய்து கொள்கிறார். இது முக்கியமான உடன்படிக்கை. அப்போ ராஜா ஜெய்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1666 ஒரு நல்ல நடவடிக்கையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறாரு, 1666 ஆக்ரா மாதிரி கேட்டுக்கிறார். சிவாஜியும் அவருடைய பையனும் ஆக்ரா போகிறாங்க, சிவாஜி மற்றும் சாம்பாஜி. ஆக்ராவில் யார் இருக்கா, முகலாய அரசர் இருக்காரு. அவுரங்கசீப் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணிடுறாரு, ஜெயிலில் ஒதுக்கி போடுறாரு, நம்பிக்கை துரோகம். சிவாஜி பேச்சுவார்த்தைக்காகத்தான் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு போகிறார். ராஜா ஜெய்சிங்குடைய பேச்சை நம்பி போகிறாங்க. ஆனால் அவுரங்கசீப் ஏமாத்துறாரு. சிவாஜியையும் அவருடைய மூத்த பையனான சாம்பாஜியை என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆக்ரா சிறையில் அடிச்சிட்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சிறைவாசம். 1666 ஆக்ரா சிறை. பின்னாலே பழக்கூடைகள் மறைந்திருக்க தப்பித்ததாக வரலாறு கூறு. சின்ன வயசில் சிறுவர் மலர்லாம் படிச்சிருக்கீங்களா,
தினமலரோடு ஒரு சிறுவர் மலர் அப்படின்ற புத்தகம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படம் போட்டு கொடுத்துருப்பாங்க, இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பழக்குடைகள் ஒளிந்திருந்து இவங்க பார்க்க வர்றவங்க பழம் கொண்டு வருவாங்க. அப்போ அதுக்குள்ளே மறந்துட்டு நேரம் பண்ணிடுவாங்க, சிவாஜியும் அவருடைய பையனும் தப்பிச்சுருவாங்க. இது நடந்தது ஆக்ரா சிறையிலிருந்து தப்பித்தார்கள், முகலாயர்களுடைய படையிலிருந்து தப்பிச்சிட்டாங்க. பின்னால் என்ன பண்ணுறாரு, தப்பித்து வந்து 1670 சூரத் துறைமுகத்தை சூறையாடுறார். சூரத் துறைமுகமா குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய சூரத், அந்த காலத்தில் முக்கியமான நகரம் சூரத் தான். அரேபிய நாடுகளாகட்டும் ஐரோப்பியர்களுடன் வணிக தொடர்பு கொள்றதுக்கு முக்கியமான வணிகத்தலம், ஆங்கிலேயருடைய முதல் வணிகத்தலம் கூட சூரத்தாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது தப்தி ஆற்றங்கரையில் இருக்கு, கடலோரம் இல்லை, அப்படின்னா தப்தி ஆற்றில் இருக்கு. அப்போ கப்பல்கள் வந்து தப்தி ஆற்று வழியாக உள்ளே வந்துட்டு பொருட்களை ஏற்றிட்டு போகும். அப்போ அந்த காலத்தில் ஒரு துறைமுக நகரமாக தான் சூரத்தை பார்க்குறாங்க. அப்போ சூரத் துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள், ராஜபுத்திரர்கள், முகலாயர்கள் எல்லாமே வணிகம் பண்ணுறாங்க, வெளிநாட்டவர்கள் வணிகம் பண்ணுறாங்க. அப்போ அது முக்கியமான நகரம். சிவாஜி போய் என்ன பண்ணுறாரு, அந்த நகரத்தை கேப்சர் பண்ணிட்டு அங்கே உள்ள மட்டும் என்ன கேட்குறாரு, சவுத் அப்படின்ற வரியை கேட்குறாரு. முகலாயர்கள் கட்டுப்பாடு இந்த நகரம் வந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க, சவுத் என்ற வரியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அப்போ அங்கே முகலாய பேரரசர்களுக்கு அவுரங்கசீப்புக்கு தர்ம சங்கடமாயிடும். சூரத் மீது 2 படையெடுப்பு, 1674 ஒன்று, அப்புறம் 70 ஒன்று, 2 படையெடுத்து சூரத் துறைமுகத்தை கேப்சர் பண்ணுறார். அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இது முக்கியமான கேள்வி, 1674 சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்ரபதி பெரிய அரசர் அப்படின்ட்டு பேர். 1674 ராய்கர் கோட்டை அப்படின்னு கேட்பாங்க, ரெண்டு பேர் கேட்பாங்க. ராய்கர் கோட்டைகள் நிறைய கோட்டைகள் பார்த்தோம், ஏன் இதை போக சொல்றேன், ராய்கர் கோட்டையில் சத்ரபதியாக முடிசூட்டி கொண்ட ஆண்டு 1674. சிவாஜி எப்போது சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார், 1674 சரிங்களா. அப்போ எந்த கோட்டையில், ராய்கர் கோட்டை. சத்ரபதினா பேரரசர் அப்படின்ட்டு அர்த்தம். சிவாஜியை பொறுத்தவரை பேரரசராக முடிசூட்டி கொண்டார் 1674 சத்ரபதி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவாஜியை பொறுத்தவரை அவர் விதித்த வரிகள் நிர்வாகம் பார்க்குறாரு. ஒரு பேரரசராக அவர் பின்னால் மராத்தியர்கள் நிறைய பேர் திரண்டுறாங்க, ஒரு பேரரசராக நிர்வாகம் பார்க்குறாரு. அவருடைய தென்னிந்திய மற்றும் கர்நாடக படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய படையெடுப்பு மேற்கொள்றார் தென்னிந்தியா மீது. கடந்த ஆண்டு 1676 கர்நாடக படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கர்நாடக அல்லது தென்னிந்திய படையெடுப்பு. அதே பொருள் என்னன்னா, தமிழ்நாடு வரைக்கும் வந்து போறார், தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்ட ஆண்டு சிவாஜி. அப்படியே ஒருவர் கோல்கொண்டா, இங்கெல்லாம் வர்றாரு, கோல்கொண்டா வர்றாரு, வேலூர் ஒருவர், அப்புறம் செஞ்சி, கடைசி எங்க வர்றாரு, தஞ்சாவூர் வரைக்கும் வந்து போறாரு. தஞ்சையில தான் பின்னால அவருடைய ஒன்று விட்ட சகோதரர், அவருடைய சிற்றண்டைன்னு பார்த்தோம், துக்காபாயுடைய பையன் தான் அவருடைய தந்தை. தந்தையுடைய இன்னொரு தாரமான துக்காபாயுடைய பையனான பெங்கோஜி அப்படின்றவர் தான் ஆட்சி பண்ணுவார். அவர்கிட்ட வந்து தன்னோட போர்ஷன், தன்னோட பங்கை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு திரும்பவும் அங்கே போயிடுவார், மகாராஷ்டிராவுக்கு போயிடுவார். அப்போ அவருடைய தென்னிந்திய படையெடுப்பு கர்நாடக படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. 1676 முக்கிய நோக்கம், இந்து மதத்தை மீண்டும் மறுமலர்ச்சி அடைய செய்த முஸ்லீம் சுல்தானியங்களாக இருக்கு இல்லையா, தன்னுடைய படையெடுப்பை நிறுவி என்ன பண்ணுறாரு, இந்து மதத்தை ரிவைவ் பண்ணுறது ஒன்று, ரெண்டு தென்னிந்தியாவிலுள்ள செல்வங்களை கொள்ளையடிப்பது அப்படின்ற ரெண்டு நோக்கத்துக்காக வந்துட்டு போறாரு. தஞ்சாவூர் வரைக்கும் வந்துட்டு போறாரு. பின்னாளில் 1680 சிவாஜி மரணம், கொஞ்சம் உடல்நல குறைவாக என்ன ஆயிடுறாரு, மரணம் அடைகிறார். இப்போ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் என்ன பண்ணுவாருன்னா, நீ வேணா திரும்ப முகலாயர்களை எடுத்துக்கோ, நான் முகலாய பணி, நான் எனக்கு மன்சத்தார் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, முகலாயர்களுக்காக வேலை பார்க்க போறேன்ட்டு போயிடுவாரு, முகலாயர்களோட சேர்ந்துருவார். இப்போ சிவாஜிக்கு மனசு உடஞ்சு போயிடுவார். கடைசி நேரத்தில் உடல்நல குறைவு, ஸோ மரணமடைந்த ஆண்டு 1680 சிவாஜி மரணம் சரிங்களா. சிவாஜி மரணம் அடைந்த பின் 1680 மரணம் அடைவார். இப்போ சிவாஜியை பொறுத்தவரைக்கும் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவாஜியை பொறுத்தவரை வேறு கேட்கக்கூடிய விஷயங்கள், அவருடைய வரிகள் என்னென்னு கேட்பாங்க. சவுத் மற்றும் சத்யேஷ்முகி, நான் சொன்னேன், சவுத் மற்றும் சத்யேஷ்முகி வரிகளை விதித்தவர் யார், யார்னா சிவாஜி. வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அஷ்டப்பிரதான் அதை கேட்பாங்க, அஷ்டப்பிரதான் அமைச்சர், சிவாஜியுடைய அமைச்சரவை என்ன அப்படின்ற கேட்பாங்க. அமைச்சரவைகள் பொதுவாக பார்த்தோம் இல்லையா, விஜயநகர பேரரசை பொறுத்தவரைக்கும் அஷ்ட திக்கச்சங்கள் அதை கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்தர்கள் என்ன பார்த்தோம், நவரத்னங்கள் அதை கேட்பாங்க. அதே மாதிரி
அது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என்னது சிவாஜியுடைய அமைச்சரவையான அஷ்டப்பிரதான் அப்படின்றத கேட்பாங்க சரிங்களா. அஷ்டப்பிரதான் அப்படின்றது முக்கியம். இதுவும் சிவாஜியுடைய அமைச்சரவையுடைய பேர் என்ன அஷ்டப்பிரதான். சிவாஜி வைத்த வரிகள்ன சவுத் மற்றும் சட்டேஷ் முகி ஆகியவை தான் அவருடைய முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படும். ரைட். சிவாஜி மரணமடைந்த ஆண்டு 1680 தஞ்சை வரை படையெடுத்துருவார். சிவாஜிக்கு பின்னால் என்னாச்சு, சிவாஜிக்கு பின்னால் மராத்தியருடைய நிர்வாகம் என்னாச்சு, பேஷ்வா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம், பேஷ்வாக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நிர்வாகம் போயிருக்கு, அது எப்படி போச்சு, என்ன காரணம், சிவாஜியுடைய வாரிசுகள் யார், அவங்களாம் இல்லையா, என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி ஒரு பெரும் மாவீரன், ஒரு மராத்திய மாவீரன் இறந்து போகிறாரு, 1680 இறந்து போகிறாரு. அப்போ என்ன ஆகுது, சிவாஜிக்கு பின் யார் வர்றாங்க, யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜிக்கு பாருங்கள் எக்ஸாம் பாயிண்டாக கூட வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க, சிவாஜிக்கு மொத்தம் 2 வாரிசுகள். மூத்த பையன் பேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாம்பாஜி அப்படின்ட்டு பேர். ரெண்டாவது பையன் பேர் என்னன்னு ராஜாராம். சிவாஜி இறந்தப்போ அவருடைய மூத்த பையன் பார்த்தீங்கன்னா முகலாயர்களால் சிறைபிடிக்கப்பட்டார். கொஞ்ச காலம் முகலாயர்களுக்கு ஆதரவாக சண்டை போறாரு, பின்னால் முகலாயர்களால் எதிரியாக பார்க்கப்பட்டு பின்னால் என்ன பண்ணுறாங்க, அவரை வெட்டி கொலை பண்ணிடுவாங்க. 1689 அவர் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் அவருடைய உடல் வீசப்பட்டது, தூக்கி ஆற்றுல போட்டுருவாங்க. அப்போ இவருக்கு ஒரு பையன் உண்டு, அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷாஹு அப்படின்ட்டு பேர், ஷாஹு. சாம்பாஜியுடைய பையன் பேர் ஷாஹு. அப்போ ஆட்சி பண்ணுறது யார், ராய்கர் ஆட்சி பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜாராம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இரண்டாவது பையன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இவர் 1700 இறந்துருவார். இவருடைய மனைவி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தாராபாய் மனைவி. இவங்களுக்கு ஒரு பையன், இவர் இறந்தாலும் இவங்களுக்கு ஒரு பையன், அந்த பையன் பேர் இரண்டாம் சிவாஜி. இரண்டாம் சிவாஜி பாருங்க, சிவாஜியுடைய முதல் பையன் இறந்துடுறார், அந்த முகலாயர்களால் கொலை செய்யப்பட்டு ஒரு உடல் ஆற்றில் வீசப்பட்டது. அவருடைய பையன் சிவாஜியுடைய முதல் மகனுடைய மகனான ஷாஹு இருக்கிறார், இவர் தான் ஆட்சி பண்ணுறாரு. இவர் ஜெயிலில் இருக்கார், இவரையும் முகலாயர்கள் சிறை பிடிச்சு போயிடுவாங்க. அப்பா உள்ள சாம்பாஜியும் ஷாஹுவையும் முகலாயர்கள் பிடிச்சு போயிடுவாங்க, அப்பாவை கொண்டுடுறாங்க. சிறையிலிருந்து ஷாஹு வெளியாகி வர்றார். அப்போ அங்கே ஆட்சியை பண்ணுறது யாருன்னா தாராபாய் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சிவாஜியுடைய இரண்டாவது மகன் ராஜாராம் அவர் ஆட்சி பண்ணிட்டு இறந்துடுறாரு. நிர்வாகத்தை கையில் வச்சுருந்தது யாருன்னா அவருடைய மனைவியான தாராபாய், இரண்டாவது மகனின் மனைவி. இங்கே பாருங்க, முதல் மகன் இறந்துடுறாரு, முதல் மகனுடைய மகன் ஷாஹு சிறையிலிருந்து வர்றார், சிறையிலிருந்து விடுதலை. அப்போ இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யாரு, தாராபாய். அப்போ இவர் வந்து நிர்வாகத்தை கேட்குறார், என்னுடைய யார், சித்தப்பாவுடைய மனைவி சித்திட்ட இருந்து நிர்வாகத்தை கேட்குறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, என் பையன், அவன் குட்டி பையனாக இருக்கான் இரண்டாம் சிவாஜி, இவன் தான் அடுத்த மன்னர், உனக்கு தர முடியாது அப்படின்ட்டு, நிர்வாகத்தை தர முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, மறுத்துறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடத்துல மோதல், யாருக்கும், ஷாஹு வெர்சஸ் தாராபாய், யார் மன்னர் அப்படின்ற பிரச்சனை வருது. பிரச்சனையில தலையிட்டு தீர்ப்பு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பேஷ்வா அப்படின்ற ஒருத்தர். யார் இந்த பேஷ்வா, பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி விஸ்வநாத் அப்படின்ற ஒருத்தர். பேஷ்வானா முதன்மை அமைச்சர், பிரதம அமைச்சர், முதலமைச்சர் அப்படின்னு அர்த்தம். அஷ்டப்பிரதான்னு பார்த்தோம் இல்லையா, எட்டு அமைச்சர்கள் மூத்தவர் யாரு, யாருன்னா அந்த பேஷ்வா தான். பேஷ்வா தான் இவங்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா பிராமணர்கள், பேஷ்வாக்கள். பின்னாளில் இந்த சிவாஜிக்கு பின் உண்மையில நிர்வாகத்தை கையில் எடுத்து ஆட்சி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பேஷ்வாக்கள் தான், சத்பவன் பிராமின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பின்னால் அந்த விடுதலை இயக்கத்தில் கூட பார்க்குறோம், திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே இவங்கெல்லாம் யார், பிராமணர்கள், சத்பவன பிராமணர்கள், பேஷ்வா மரபை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்க தான் நிர்வாகத்தை கையில் வச்சுருந்தாங்க மகாராஷ்டிராவில், சரிங்களா. உண்மை அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி போக வேண்டாம், பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் அஷ்டப்பிரதானின் முதன்மையான அமைச்சராக இருந்த பேஷ்வா, அவர் என்ன சொல்றாரு, ரெண்டு பேருக்கிட்ட வாரிசு சண்டை, ஷாஹுவா தாராபாயா, யாருடைய கையில் நிர்வாகம் போகணும் அப்படின்றப்போ இவர் என்ன சொல்றாரு, ஷாஹுவை மன்னராக ரெகனைஸ் பண்றாரு. ஷாஹு தான் மன்னர், ஏன்னா மூத்த பையன் சாம்பாஜி, சாம்பாஜியுடைய பையன் யாரு, ஷாஹு. அப்போ இவர் தான் மன்னராக வரணும், இரண்டாவது பையனுடைய மனைவி தான் நீங்க, அப்ப நீங்க ஆக முடியாதுன்ட்டு என்ன பண்ணிடுறாரு, ஷாஹுவை மன்னராக அங்கீகரித்தவர் அதை கேட்பாங்க. இவர் தான் மன்னர் அப்படின்ட்டு ரெகனைஸ் பண்ணது யாரு, யாருனா பேஷ்வா, மூத்த அமைச்சரான பேஷ்வா இவருக்கு சப்போர்ட் பண்ணார். உடனே மன்னருக்கு ஹாப்பி ஆகிடுது, ஓகே என்ன மன்னராக சொல்லிட்டீங்க, அப்போ உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுக்குறேன், நாட்டு நிர்வாகம் பண்ணிட்டுருங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் போய் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்ட்டு எங்கே போயிடுவார், ஷாஹு என்ன பண்ணிடுவாருன்னா சதாரா அப்படின்ற இடத்துக்கு போயிடுவார். சதாராவில் சென்று ஓய்வு எடுக்க மன்னர் போயிடுறார்.
அப்போ நிர்வாகத்தை யார் பார்க்குறா? பேஷ்வா. பேஷ்வா தான் நாட்டையே நிர்வாகம் பண்ணுறாங்க. பிரதம அமைச்சர் அல்லது முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய பேஷ்வாக்கள் நாட்டோட நிர்வாகத்தை கையில் எடுக்கிறாங்க. மன்னர் டம்மியாயிடுறார். சிவாஜியுடைய பேரன் என்ன பண்ணிடுறாரு? மன்னருக்குள்ள கெத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நான் போய் என்ன பண்ணுறேன், சதாரில் போய் ஓய்வு எடுக்கிறேன், நீங்கள் நாட்டை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு யார்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க? பேஷ்வாட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. நிர்வாகம் பேஷ்வாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருது. பரம்பரை பதவியாக மாற்றப்பட்டு மூன்று பேஷ்வாக்கள், முக்கிய பேஷ்வாக்கள் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மன்னர் பெயரளவில் மன்னராக இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க இல்லையா கான்செப்ட்டு, பிரதமர் ஜனாதிபதி அப்படின்ற மாதிரி. ஜனாதிபதினா மன்னராக எடுத்துக்கோங்க. பெயரளவு உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பிரதமர். அதே மாதிரி தான் பிரதமர் போன்று இருக்கக்கூடிய பேஷ்வாட்டு தான் உண்மையான அதிகாரம். ஜனாதிபதியான மன்னரிடம் பெரிய அதிகாரம் இல்லை. இந்த கான்செப்டே கிட்டத்தட்ட அப்படி எடுத்து தான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேஷ்வாக்களுடன் நிர்வாகம் போயிடுது. பேஷ்வாக்கள் பரம்பரை பரம்பரையாக நாட்டை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மன்னர்கள் சுகபோகங்கள் மூழ்கி சதாராவில் போய் ஓய்வு எடுக்கிறாங்க. சதாரா பகுதியில் மன்னராக இருக்கிறவர் யார்? ஷாகு. சரிங்களா? ரைட். அப்போ இவங்க சும்மா இருந்தாங்களா? அடிக்கடி சச்சரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக ராஜாராம் மற்றும் தாராபாய் இவங்க இருந்த இடம் என்ன? கொல்காப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்காப்பூர் அங்கே ஒரு அரண்மனையை வச்சுட்டு இவங்க ஆட்சி பண்ணுறாங்க. தாராபாய் மற்றும் இரண்டாம் சிவாஜி. இந்த ராஜாராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னொரு மனைவியும் உண்டு, ராஜாபாய்னு உண்டு. அவ்வளோ ப்ரீஃபாக நம்ம போக வேண்டாம். ராஜாபாய் அவங்களுடைய பையன் பேர் இரண்டாம் சம்பாஜி. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தகராறு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. யார் ரெண்டு பேருக்கும்? தாராபாய் மற்றும் அவருடைய இன்னொரு ராஜாராமுடைய இன்னொரு மனைவி ராஜாபாய்ன்றிருந்தாங்க. அவங்களுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரிங்களா? அவங்களுடைய பையன் பேர் இரண்டாம் சாம்பாஜி. அவங்க ரெண்டு பேருக்கும் தகராறு இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி கொல்காப்பூர் அவங்க சின்ன அரசர்கள்லாம் ஆட்சி பண்ணுறாங்க. மன்னர் இருந்தது எங்கே? சதாராலாம் மன்னர் ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க தான் உண்மையான நிர்வாகம். இவங்க தான் உண்மையான மராத்திய பேரரசராக வர்றாங்க. இப்போ பேரளவுக்கு அரசர்களாக இருந்தாங்க. உண்மையான நிர்வாகத்தை பார்த்தது யார்? பேஷ்வாக்கள். பேஷ்வாக்கள் நிர்வாகத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ ஷாகு இருக்கிறாரு. ஷாகுக்கு பின்னால் நிறைய மன்னர்கள் வர்றாங்க. அவங்களாம் முக்கிய மன்னர்கள் இல்லை. காரணம் பேஷ்வாக்களுடைய நிர்வாகம் தான். ஷாகுக்கு பின்னால் வந்தது ராமராஜான்னு ஒருத்தர் வருவார். அப்புறம் பிரதாப் சிங்னு ஒருத்தர் வருவார். கடைசி அரசர் அப்படின்னு சொல்லுவோம். கடைசி அரசர் 1832 வரை இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் ஷாஜின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வேணால் தெரிஞ்சுக்கலாம். கடைசி மராத்தி அரசர் யார்? இரண்டாம் ஷாஜி அப்படின்ற அவருடைய கட்டுப்பாட்டில் தான் ஆரம்பிச்சு. அவங்க ஆங்கிலேயர்கிட்ட பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு கொடுத்த பென்ஷனை நிப்பாட்டிக்குவாங்க. கடைசி அந்த மராத்தி அரசு சிவாஜியுடைய அந்த பரம்பரை கடைசி இப்படி ஆகிப்போச்சு. நிர்வாகம் யாரோட கட்டுப்பாட்டு போயிடுச்சு? பேஷ்வா. சரிங்களா? குழப்பம் ஒன்றும் இல்லையே. ரொம்ப கேள்விகள்லாம் அதில் கேட்க வாய்ப்புகள் இல்லை. மூத்த மகன் சாம்பாஜி, அவருடைய வாரிசு தான் ஷாகு. பின்னால் அவரை மன்னராக அங்கீகரித்தவர் யார்? பாலாஜி விஸ்வநாத். இரண்டாவது மகன் ராஜாராம், அவருடைய மனைவி, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இடையில வாரிசு சண்டை. இதில் ஷாகுவை மன்னராக அங்கீகரித்தவர் யாருன்னு கேட்பாங்க? பாலாஜி விஸ்வநாத். அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் சிவாஜிக்கு பின் பெரிய செல்வாக்கு இல்லை மராத்தியர்கள். அப்போ இதில் வேற என்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவாஜியுடைய நிர்வாகத்தை பார்க்கணும். அப்புறம் அஷ்டப்பிரதான் பார்க்கணும். பார்த்துருவோமா? இப்போ தோழர்களே, சிவாஜியுடைய நிர்வாகத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அஷ்டப்பிரதான் நான் சொன்ன மாதிரி அஷ்டப்பிரதான் இது ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, சிவாஜியுடைய 8 அமைச்சருடைய பேர் என்ன, அல்லது அஷ்டப்பிரதான் அமைச்சரவை வைத்திருந்தவங்க யார், இப்படிலாம் கேட்பாங்க. இப்போ சிவாஜி, இப்போ இந்த அஷ்டப்பிரதானில் 8 பேர் இருக்காங்க. இவங்களை பொறுத்த சொல்லி கேட்பாங்க. 4 நபர்களை, 4 துறைகளை பொறுத்த சொல்லி கேட்பாங்க. இதில் நம்ம ஒருத்தரை பார்த்தோம், பேஷ்வா. இவர் தான் முதன்மையானவர். பின்னால் இவங்க ஆட்சி பண்ணதே இவங்க தான் அப்படின்ட்டு பார்த்தோம். பேஷ்வா முதலமைச்சர், பிரதமர், மூத்த அமைச்சர். பிரதமர்னு கொடுத்தாலும் முதலமைச்சர் கொடுத்தாலும் ஒன்று தான். இவர் தான் தலைவர். பின்னால் மன்னருக்கு பதிலாக நாட்டையும் ஆட்சி பண்ணவங்க யார்? பேஷ்வா. ரெண்டாவது யார்? அமாத்தியா. அமாத்தியானா அமாத்தியா சென்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நிதி பொருளாதாரம் சார்ந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கார் இல்லையா? இப்போ அமாத்தியா அப்படின்றவங்க அவங்க தான். அடுத்து பாருங்கள், வாக்னபிஸ் நீதி. நீதித்துறை அமைச்சர் பேர் என்னது? வாக்னபிஸ் அப்படின்ட்டு பேர். சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர். சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர். சச்சிவ் உள்துறை அமைச்சர். சரிங்களா? சுமந்த், சச்சிவ். சௌரவ் கங்குலியை ஞாபகம் வச்சுக்கலாம். வெளிநாடுகளில் அருமையாக ஆடுவார் சச்சின். சச்சிவ் ஞாபகம் வச்சுக்கலாம். உள்நாடுகளில் அவர் தான் ராஜா. உள்நாட்டு மேட்சில் அவர் தான் ராஜா. அடுத்து பாருங்கள், பண்டிதராவ். பண்டிதர் அப்படின்னாலே ஐயர். ஸோ சமய சடங்குகள் பண்ணக்கூடியவங்களா? பண்டிதர். நம்ம ஐயர் அப்படின்ட்டு பொதுவாக சொல்கிறோம், பிராமணர்களை சொல்லணும் இல்லையா? அது மாதிரி பண்டிதர் அப்படின்னாலே சமயம் சார்ந்த விஷயங்களுக்கு அவர் இப்படி ஞாபகம் வச்சுருவோம். நியாயாதீஷ், நியாயம் வழங்க செய்கிறவர், நீதி வழங்க செய்கிறவர். அப்போ தலைமை நீதிபதி பேர் என்னது? நியாயாதீஷ். சேனாதிபதி சௌரி நோபத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சேனாதிபதினா உங்களுக்கு தெரியும், படைத்தளபதி அப்படின்ட்டு பேர். அப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா? பேஷ்வா என்னது? பிரதமர். அமார்த்தியா நிதித்துறை அமைச்சர். வாக்னபீஸ் என்னது?
நீதித்துறை அமைச்சர், சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர், சச்சிவ் உள்துறை அமைச்சர், பண்டிதராவ் சமய அமைச்சர், சரிங்களா, மத அமைச்சர், நியாயாதீஷ் யாரு, தலைமை நீதிபதி, கடைசியா யாரு, சேனாதிபதி, படைத்தளபதி. அப்ப நாலு படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், மேட்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது முக்கியம், அஷ்டப்பிரதான். அடுத்து வேற என்ன, சிவாஜியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாக்குறது, சிவாஜி அரசில் மாகாணங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டது, பிராந்த், நம்ம பாமினி சுல்தான் இதுல பார்த்தோம், மாகாணங்கள் எவ்வாறு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், தராஃபுகள் அப்படின்ட்டு பார்த்தோம், அது நிறைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிவாஜியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாகாணங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டதுன்னா பிராந்த், பிராந்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது நம்ம மொழி இல்லை, பிராந்த், பிராந்தியம், பிராந்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். மொத்தம் நான்கு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அடுத்து பாருங்க, சிவாஜியால் விதிக்கப்பட்ட வரிகள் சவுத் மற்றும் சப்தேஷ்முகி அப்படின்ட்டு சொல்றோம். இல்ல சவுத் பாத்தீங்கன்னா கட்டாயம் எல்லாம் கட்டணும். பொதுவா பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் வட இந்தியா முழுக்க பின்னால பேஷ்வாக்கள் ஆட்சியில பல்வேறு இனக்குழுக்களாக பிரிந்து நாடு முழுக்க போய் ஆட்சி பண்ணுவாங்க. அப்ப மராத்தியர் அல்லாத பிற இன மக்களிடம் அவர்கள் விதித்தாங்க, அந்த வரிக்கு பேர் சவுத் அப்படின்ட்டு பேர், சரியா, சவுத் அப்படின்ற வரிய விதிச்சாங்க. சன் ஆஃப் சாயில் அப்படின்ற கான்செப்டை மராத்தியர்கள் அந்த காலத்துலேருந்தே பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்போ சிவசேனா எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, மதராசிகள் வெளியேறு, உத்தரப்பிரதேசிகள் பீகாரிகள் வெளியேறு, மும்பை விட்டு வெளியேறுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுமாதிரி சிவாஜியுடைய அந்த மராத்தியருடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பகுதியில் வசிக்கக்கூடிய அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதெல்லாம் மராத்தியர்கள்லாம் இருக்கணும், வேற இனத்தவர்கள் வசித்தால் அவர்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க. அப்படி விதிக்கப்பட்ட வரி என்னது, சவுத் அப்படின்ட்டு பேர். அப்புறம் என்னது, சத்தேஷ்முகி, இது அடிஷ்னல் டேக்ஸ், சர்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி சவுத்துடைய துணைவரியாக சர்தேஷ்முகி அப்படின்ட்டு வசூல் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா கூடுதலாக 10% தகுதி அடிப்படையில், சிவாஜி நான் சத்ரபதி பெரிய அரசர், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கூடுதலாக எனக்கு 10% வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்தேஷ்முகியும் அப்படின்ற வரியையும் வசூல் பண்ணார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சூரத்தில் சவுத்தை சவுத் அப்படின்ற ஒரு வரியை வசூல் பண்ணார், தன்னுடைய தகுதிக்காக சத்ரபதி அப்படின்ற தகுதிக்காக என்ன பண்ணுறாரு, கூடுதலாக ஒரு வரியை வசூல் பண்ணார், அதுக்கு பேர் என்னது, சர்தேஷ்முகி அப்படின்ட்டு பேர். இப்படி டேக்ஸை கலெக்ட் பண்ணுறவங்க பேருக்கு ரெண்டு பேர் சொல்கிறாங்க, தேசாய் மற்றும் தேஷ்முக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேசாய், மொராஜி தேசாய் இருக்கிறார் இல்லைங்களா, அதுமாதிரி தேஷ்முக் பழைய மகாராஷ்டிரா முதல்வர் விலாஸ்ராவ் தேஷ்முக்னு இருந்தார். அப்போ என்ன என்ன பரப்புன்னா, அவங்களாம் வரி வசூலிப்பார் அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். விலாஸ்ராவ் தேஷ்முக் அப்படின்ட்டு இருந்தார் இல்லையா, ஆமாம், இவங்கெல்லாம் வரியை வசூல் பண்ணக்கூடியவங்க. அவங்க பேர் என்னது, தேஷ்முக் தேசாய் அப்படின்ட்டு பேர். சிவாஜியே என்ன சொல்லிக்கிறாருன்னா, சர்தேஷ்முக் அப்படின்னு சொல்லிக்கிறார். சர்தேஷ்முக்னா பெரிய வரி வசூல் பண்ணக்கூடியவர் அப்படின்ட்டு பொருள். நாட்டின் உயரிய கவலனான மன்னன் வரி வசூல் பண்ணதால் அவர் பேர் சர்தேஷ்முக் அப்படின்ட்டு பட்டப்பேர் யார் வச்சுக்கிறான், சிவாஜியை தனக்கு வச்சுட்டு இருக்கார். அடுத்து பாருங்க, மொத்த வரி விளைச்சல் விவசாயிகள்ட்ட எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 2/5 மூடைகள் விளைச்சல் வந்தால் 2 மூடைகளை யாருக்கு கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் விளைச்சல். அடுத்ததாக பாருங்க, நீதித்துறை, சிவாஜியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நீதித்துறை எப்படி இருக்கு, கிராம நிர்வாகம், கிராமத்தில் நிர்வாகத்தையும் பார்த்து நீதியும் வழங்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டேல் அப்படின்ற ஒரு இனக்குழுவினர் நிறைய இருக்கிறாங்க இல்லையா, பார்த்திவ் பட்டேல், முனா பட்டேல், நம்ம கிரிக்கெட் பிளேயரே பார்க்குறோம். இப்போ எல்லாமே பரம்பரை அடிப்படையில் கிராம தலைவர்களாக இருந்தவர்கள், கிராமத்தில் நீதி வழங்கக்கூடியவர்கள், நம்ம முன்சீஃப்னு பின்னால் சொன்னோம், இது பட்டேல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட்டேல் யார், கிராமத்தில் நீதி வழங்கக்கூடியவர்கள் பேர் என்னது, பட்டேல் அப்படின்ட்டு பேர். அடுத்து பட்டேல் வழங்குறதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அப்பீல் போகணும், எங்கே போகணும், நியாயாதீஷ்ட போகணும். நியாயாதீஷ் யாருன்னு பார்த்தோம், தலைமை நீதிபதினு பார்த்தோம், மன்னருடைய அரசவையில் இருக்கக்கூடிய அஷ்டப்பிரதானில் ஒருத்தர் தான் யார், நியாயாதீஷ், அவர்கிட்ட போய் என்ன பண்ணணும், நீதி கேட்கணும், அவர்கிட்ட அப்பீல் போகணும், சரிங்களா. அவர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவார், இப்போ நம்மகிட்ட சட்டங்கள் இருக்குது, ஐபிசி சிஆர்பிசின்னு சட்டங்கள் இருந்துச்சு, அப்போ அந்த காலத்தில் சட்டங்கள் என்ன இருந்துச்சு மராத்தியர்கள்ட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மிருதிக்கள், இந்து மத தத்துவம் அடிப்படையில் நம்ம பார்த்தோம், நம்ம வேதிக் ஏஜில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்மிருதிக்கள் அப்படின்றது தான் சட்டங்கள், மனுஸ்மிருதி எரிக்கிறாங்க இல்லையா, அம்பேத்கரால் எரிக்கப்பட்ட ஸ்மிருதி, மனுஸ்மிருதி இருக்கு இல்லையா, அதுமாதிரி ஸ்மிருதிக்கள் இந்து மதத்தை வர்ணாசிரமத்தில் நிறுத்தக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொன்னாங்க, ஸ்மிருதிக்கள் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஹாஜிர் மஸ்லிம், ஹாஜிர் மஜ்லிம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஹாஜிர் மஜ்லிம் என்பது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது நீதித்துறையில் நம்ம ஞாபகம் வேண்டியது, பட்டேல் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராமத்தில் நீதி வழங்குவோர் அவர் தான். அடுத்த நியாயாதீஷ் தலைமை நீதிபதி, தலைமை நீதிமன்றத்துக்கு பேர் ஹாஜிர் மஜ்லிம் அப்படின்ட்டு பேர், சரிங்களா. அடுத்ததா, மராத்தியர்கள் ஒரு வலிமையான இராணுவத்தை வச்சுருந்தாங்க, சிவாஜி ஒரு வலிமையான இராணுவத்தை வச்சுருந்தாரு. இந்த இராணுவ அமைப்பு முறை ஹைராகி பாருங்க, சேனாதிபதிக்கு பேர் பாருங்க, சாரி நவ்பத் அப்படின்னு சொல்லுவாங்க, சேனாதிபதினு சொல்லலாம், சாரி நவ்பத் அப்படின்னு சொல்லலாம். அவர் கீழே இருந்தவங்க பேர் ஹஜாரிஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹஜாரி, சாரி நவ்பத் தான் ஹெட்டு, இராணுவத்தின் தலைவர் யாரு, சாரி நவ்பத், அவர் கீழே இருக்கக்கூடியவர் ஹஜாரி. ஹஜாரியுடைய கட்டுப்பாட்டில் 10 ஜமால்தார் இருப்பாங்க, அப்போ ஹஜாரி கீழே உள்ளவங்க யாரு, ஜமால்தார். ஜமால்தார் யாரை அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க, ஹவில்தார்னு நிர்வாகம் பண்ணுறாங்க. ஒரு ஜமால்தாருடைய கட்டுப்பாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, 5,
ஹவில்தார்கள் இருப்பாங்க. அப்போ அடுத்த போஸ்ட் ஹவில்தார். ஹவில்தார் யார் நிர்வாகம் பண்ணுறாங்க? ஹவில்தாருடைய கட்டுப்பாட்டில் 25 குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்க. இப்போ லோயஸ்டாக ஹவில்தார் இருக்கிறார். அவருக்கு கீழே யார் இருக்கா? நாயக், ஒரு சின்ன ஒரு தளபதி மாதிரி. அவர் பேர் என்னது? நாயக், கார்பரல் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்ல மாதிரி நாயக் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயக் கட்டுப்பாட்டில் ஒரு 9 வீரர்கள் இருப்பாங்க, அவரை சேர்த்து 10 பேர். இப்போ இது ஒரு சிறிய சிறிய படைப்பிரிவு. கார்பரல் இது ஹெட் யார்? நாயக். நாயக் யாருக்கு கீழ்படியணும்? ஹவில்தார். நாயக் மாதிரி ஹவில்தார் என்ன பண்ணுறாரு? 25 குதிரை வீரர்களாக வச்சுருக்காரு. அவருக்கு மேலே உள்ளவர் ஜமால்தார். ஜமால்தார் யார் மெயின்டைன் பண்ணுறாரு? 5 ஹவில்தார் மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கு மேலே உள்ளவர் ஹஜாரி. ஹஜாரி கீழே எத்தனை பேர் வருவாங்க? 10 ஜமால்தார் வர்றாங்க. இவங்க எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறது யார்? சாவரி நவபத் என்று சொல்லக்கூடிய அந்த இராணுவத்தின் தலைவர், சேனாதிபதி அப்படின்ட்டு சொல்கிறோம். வேற இந்த குதிரைப்படை தான் அப்போ முக்கியமாக விரைந்து செல்லக்கூடிய குதிரைகளை தான் தங்களுடைய முக்கியமாக வச்சுருந்துருக்காங்க. குதிரைப்படையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2 வகையான வீரர்கள் இருந்ததாக புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. 2 வகையான வீரர்கள் பாருங்கள். ஒரு குரூப் பேருங்க பர்கிர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா ஷைலேதார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குதிரைப்படை வீரர்களே 2 வகையான வீரர்கள் இருக்காங்க, பர்கிர் ஷைலேதார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் பர்கிர் யாருன்னு கேட்டிங்கன்னா மன்னரே குதிரையை கொடுத்துருவோம். அந்த குதிரையை மெயின்டைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கணும்? இவரும் போர் பயிற்சி எடுக்கணும், மன்னர் போருக்கு கூப்பிட்டா போகணும். அப்படிப்பட்டவங்க யார்? பர்கிர். அரசாங்கத்தினால் குதிரை வழங்கப்பட்டு அந்த குதிரையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வீரர்கள் பேர் பர்கிர் அப்படின்ட்டு பேர். ஷைலேதார்னா யார் அப்படின்னு கேட்டால் இவங்க சொந்தமாக குதிரை வச்சுருப்பாங்க, இவங்களுடைய சொந்த குதிரையாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு குதிரைக்கும் சேர்த்து காசு வாங்கிப்பாங்க, தங்களுக்கும் என்ன பண்ணிப்பாங்க? ஊதியம் வாங்கிட்டு மராத்திய போர் வீரர்களாக சண்டை போட்டவங்க பேர் என்னது? ஷைலேதார் அப்படின்ட்டு பேர். ஷைலேதார் மற்றும் பர்கிர். இப்போ இவ்வளோ விஷயங்கள் தான் நம்ம சிவாஜியுடைய நிர்வாகத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? இதில் டேட்டா எதுவுமே மேக்ஸிமம் நம்ம மிஸ் பண்ணலை. அப்போ சிவாஜி அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம்தான். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கணும்? சிவாஜி அட்மினிஸ்ட்ரேஷன், சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்த ஊர் சிவநேர் பார்க்கணும். அப்பா பேர் ஷாஜி போன்ஸ்லே, அம்மா பேர் ஜிஜாபாய். அவருடைய பாதுகாவலர் யார்? தாதாஜி கொண்டதேவ். அவர் பிறந்த ஆண்டு என்ன? 1627 சிவநேர். அப்புறம் அவர் எந்த ஜாகிர்தார்? புனேயுடைய ஜாகிர்தார். அவர் முதல்ல எந்த கோட்டையை பிடிக்கிறார்? தோர்ணா கோட்டை, 1646. சரிங்களா? இதை பார்த்துக்கலாம். அவருடைய குரு யார்? ராம்தாஸ். இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். அடுத்து அந்த அவருக்கு எதிராக படையெடுத்து வந்த பீஜப்பூர் படை தளபதி யார்? பார்த்தோம் இல்லையா, அப்சல் கான். முகலாய படை தளபதி ஷெய்ஸ்ட கான். பின்னால் புரந்தர் உடன்படிக்கை எப்போது கையெழுத்தாயிற்று? 1665 ராஜா ஜெய்சிங்கிடையே. சரிங்களா? அப்புறம் அவர் எப்போது சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார்? 1674 எந்த இடத்துல? ராய்கர். அவர் எப்போது தென்னிந்தியாவில் கர்நாடக படையெடுப்பு மேற்கொண்டார்? 1676 எப்போது இறந்தார்? 1680 சரிங்களா? இவ்வளோதான் முக்கியமான விஷயம். வேற என்ன? அவர் விதித்த வரிகள் 2, சவுத் மற்றும் சத்யேஷ்முகி. அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் யார்? 8 அறிஞர்கள், அஷ்டப்பிரதான் அப்படின்றது. இதெல்லாம் 4 பொறுத்து சொல்லி கேட்பாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை மட்டும் பார்த்துட்டீங்கனாலே எல்லாத்தையும் படிக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, நான் சொன்னேன் இப்போ லாஸ்ட்டாக சொன்ன பாயிண்ட்ஸை படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும், இந்த போர்ஷன் கவர் பண்ணிடலாம். ஓகேயா? தேங்க்யூ. சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.